அனைவருக்கும் வணக்கம். லெமோரியா பயிற்சி பள்ளியிலிருந்து ஆனந்த். நம்ம ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு வித்தியாசமான காணொலியோடு உங்களை சந்திச்சுட்டு இருக்கிறோம். இன்றைக்கும் ஒரு புதுமையான காணொலி, புதுமையான முயற்சி. என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதை நான் சொல்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்துட்டு வாங்க, தொடர்ந்து நம்ம பார்க்கலாம். இந்த இடத்த பார்த்தாலே எனக்கு ரொம்ப பயமாக இருக்குக்கா. ஏன், எதனால எப்படி சொல்கிறேன்? அன்னைக்கு இந்த இடத்துல தானே அந்த பசங்க வந்து ரொம்ப தகராறு பண்ணாங்க. அதான் இந்த இடத்த பார்த்தாலே எனக்கு அப்படி பயமாக இருக்குது. நீங்கள் ஏக்கா பயமே பட மாட்டீங்க, நீங்கள் அப்படி கேஷுவலாக இருக்கீங்க. எனக்கு பயமே இல்லைப்பா, ஆனால் ஸ்டார்டிங்கில் பயமாக தான் இருந்துச்சு. ஃப்ரெண்டு ஒரு பொண்ணு லெமுரியா தற்காப்பு பயிற்சி பள்ளின்னு ஒன்று சொன்னான். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நானும் போய் பார்த்தேன். அங்கே வந்து நல்ல அடிமுறை சிலமோ அப்படின்னு சொல்லி நிறைய கலைகள்லாம் சொல்லி கொடுக்குறாங்க. ரொம்ப உதவியாக இருக்குது. அங்கே போயிட்டு வந்ததுக்கப்புறம் தான் நானே இவ்வளோ தைரியமாக இருக்கேன். நீயும் போய் பாரு, உனக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேக்கா, கண்டிப்பாக போய் பார்க்குறேன். அக்கா அங்கே பாருங்கக்கா, அன்னைக்கு வந்த பசங்க இன்றைக்கும் வந்திருக்காங்கக்கா. பயமாக இருக்குக்கா. ஹே பயப்படாதடா, ஒன்றும் இல்லை, தைரியமாவா. நீ எதுக்கு பயப்படுற? அதை நான் இருக்கேன்ல, நான் பார்த்துக்கிறேன். தைரியமாவா, பயப்படாத. பொண்ணு பாருறா, இது யாருடா புதுசா? இந்த சைடு பாரு. ஆமாம், இதை நான் ஒரு நாலு நாளாக பார்த்துட்டே இருக்கேன். இப்போ புதுசு நினைக்கிறேன் நம்ம ஏரியாவுக்கு. ஹலோ 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 மேடம், ஹலோ. ஏ, நீ முன்னாடி போனா நான் பின்னாடி வர. இது வந்து இயல்பாட்டு எல்லாரோட வாழ்க்கையிலையும் ஒரு சாதாரணமாக நடக்கக்கூடிய ஒரு விஷயந்தான். நிறைய பேருக்கு வெளியே தெரிஞ்சு நடக்குது, வெளியே தெரியாமலே நிறைய பிரச்சனைகள் இந்த மாதிரி நடந்துகிட்டு இருக்குது. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் ஒரு பெண்ணாக இருந்தாலும் சரி, ஒரு ஆணாக இருந்தாலும் எப்படி நம்மளை தற்காத்து கொள்ளணும் அப்படிங்கிற விஷயம் எல்லாமே இந்த கலையில் இருக்குது. இதை நம்ம களத்தில் வச்சு இதை எப்படி பயிற்சி பண்ணுறாங்க, எப்படி இதில் தேர்ச்சி பெறுறாங்க அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இப்போ நம்ம பார்த்த இந்த சண்டை காட்சியில் அவங்க ஒரு மூன்று விதமான தற்காப்பு பயிற்சியை உபயோகப்படுத்தியிருப்பாங்க. முதல்ல வந்து ஒருத்தங்க ஒரு கையை பிடிச்சாங்க அப்படின்னா அதுலேருந்து எளிமையாக தட்டுறது எப்படின்ட்டு. இப்போ நார்மலாக ஒருத்தங்க கையை பிடிச்சிருக்காங்க, பிடிச்சிருக்கும் போது சும்மா நம்ம இழுத்தாலோ இந்த பக்கம் அசைச்சாலோ இல்லை எப்படி வேணாலும் ட்ரை பண்ணாலோ அதுலேருந்து விடுவிக்கிறதுக்கு ரொம்ப நேரம் எடுக்கும். அதை எளிமையாக பண்ணுறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பக்கம் நாலு விரல்கள் இருக்குது, இந்த பக்கத்தில் பார்த்திங்கன்னா ஒரு விரல் தான் இருக்குது. அப்போ நம்ம நான்கு விரல் இருக்கக்கூடிய பக்கம் பலம் அதிகமாக இருக்கும், இழுத்தோன்னு சொன்னால் கை வராது. அதே இது ஒரே விரல் இருக்கக்கூடிய பக்கத்தில் இப்படி எடுத்துகிட்டோம்னு சொன்னால் கை வந்துடும். அதை எப்படி எடுக்கிறேன்னு பார்த்துக்கோங்க. இந்த ஒரு விரல் இருக்கக்கூடிய பக்கம் மட்டும் கையை தூக்குறோம், தூக்கிட்டு ஒரு ஸ்டெப் முன்னாடி போகிறோம். எதிரியோட பக்கம் ஒரு ஸ்டெப் முன்னாடி போகிறோம். போயிட்டு எதிரியோட கைக்கு மேல் பக்கம் நம்ம கை வரணும். இப்படி கை கீழ்ப்பக்கம் வந்துச்சுன்னா இந்த நான்கு விரலும் டைட்டாகிரும், கை ரிலீஸ் ஆகாது. எதிரியோட மேல் பக்கம், கையோட மேல் பக்கத்தில் நம்ம கையை கொண்டு வர்றோம். கொண்டு வந்துட்டு இப்படி முன்பக்கம் மாட்டு இப்படி இழுத்தோம்னா கை ரிலீஸ் ஆகிரும். இது வந்து கையை எளிமையாக அவங்க பிடிச்ச உடனே தட்டக்கூடிய ஒரு முறை. இப்போ நம்ம பார்த்த முறைகளையும் உங்கள் முன்னாடி செஞ்சு காமிக்க போகிறாங்க நம்ம வீரர்கள். வாங்க பார்க்கலாம். முதல் முறை கையை பிடிக்கும்போது தட்டுறது, அருமை. இன்றைக்கி நம்ம பார்த்த இந்த தற்காப்பு பயிற்சி நாங்கள் வித்தியாசமான ஒரு கோணத்தில் எடுத்து உங்களுக்கு காணொலியாட்டு பதிவிட்டுருக்குறோம். கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாகிட்டு இருக்கிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போது சமூக வெளிகளில் பெண்களுக்கு நிறையா பிரச்சனைகள், இந்த மாதிரிப்பட்ட சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் நடந்துகிட்டே இருக்குது. அதை எப்படி சமாளிக்கிறது அப்படின்ட்டு ஒரு சின்ன ஒரு விழிப்புணர்வுக்காக இந்த வீடியோ. அது மட்டும் இல்லாமல் இதை பார்த்து கூட நீங்கள் பயிற்சி பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ஒரு சிறப்பான ஒரு காணொலியாட்டு உங்களுக்கு நாங்கள் கொடுத்துருக்கோம். கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக அமையும் நாங்கள் நம்புகிறோம். இந்த காணொலி எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்டில் பதிவு பண்ணுங்கள். இன்னும் மேற்கொண்டு எந்த மாதிரியான காணொலிகள் உங்களுக்கு வேணும் அப்படிங்கிறதையும் கமெண்டில் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து அடுத்த ஒரு நல்ல காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.